ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நன்றிங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இன்றைக்கிங்க நம்ம ட்ரிப்போட டே ஒன் ஆயிடுச்சுங்க மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்ன இல்லைங்க கண்டிப்பாக சொல்கிறீங்க இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வந்து மவுண்ட் பானல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்தோங்க அது வந்து கவர்ட் பார்க்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அது வந்து ஒரு ட்ரையலில் வந்து நம்ம வாக் பண்ணி போகணும் மேலே போய் நம்ம வந்து வியூ பார்க்கலாங்க லேக்கு லேக்கை சுற்றி வீடுங்க இருக்கு ரெசார்ட் மாதிரி இருக்குது ஒரு சைடு ஒரு சைடு வந்து வீடுங்க இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம மேலே ஏறி வந்தாச்சுங்க மேலே பாருங்களேன் வியூ வந்து வேற லெவல்ல இருந்துச்சுங்க ஃபோட்டோலாம் மாஸாக இருந்துச்சுங்க அப்படிதான் நாங்கள் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தோம் அவ்வளோ வெயிலை தாங்கவே முடியலங்க கையெல்லாம் அப்படி தான் ஊற்றுது அவ்வளோ வெயில் இருந்தாலும் நாங்கள் நின்று மெனக்கெட்டு ஃபோட்டோ எடுத்தோம் சுற்றி முற்றி எல்லா பக்கமும் ஃபோட்டோ எடுத்தோங்க அங்கே வந்து ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு முக்கால் மணி நேரத்துக்குள்ளே இருக்கும்னு வச்சுக்கோங்க அவ்வளோ வெயில்ங்க இங்கே பாருங்க கீழே வந்து எப்படி இருக்குன்னு பாதையெல்லாம் இருந்து நம்ம கீழே பார்க்கத்தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து இது கூட கூட்டிகிட்டு வந்தாங்கங்க நாய்க்குட்டி அதனால நிற்கவே முடியல தண்ணி தாக முடிக்குது அவ்வளோ வெயில் அடிக்குது அதனால அப்படி தான் அது ரொம்ப பாவம் சிவன்யானால சுத் சுத்தமாக முடியலைங்க பாப்பானால தான் வேத்து 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 ஊத்துச்சு இருந்தாலும் நாங்கள் நின்று நிதானமாக ஃபோட்டோலாம் வேற லெவலில் எடுத்தோம் மாங்கு மாங்குன்னு எடுத்தோங்க மேலேருந்துங்க அந்த இடத்துலேருந்து கீழே பார்த்தா லேக்கில் வந்து நிறைய போட் போகுது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வியூ பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாது அப்படி தான் இருந்துச்சு நான் உங்களுக்கு ஃபோட்டோலாம் காப்பிக்கிறேன் கீழே பாருங்க எவ்வளோ வெயில் அடிக்குது கீழே ஒன்றுமே முடியலங்க அப்படி தான் வெயில் அடிச்சது இருந்தாலும் நாங்கள் நின்று ஃபோட்டோ எடுத்து தான் வந்தோம் உங்களுக்கு நான் வியூ காமிக்கிறேன் பாருங்க சூப்பராக இருந்துச்சுங்க வேற லெவலில் இருந்துச்சு ஐயோ சூப்பராக இருந்துச்சு நிற்க முடியலங்க சும்மா நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு வியூ பார்த்தோம் அவ்வளோதாங்க கீழே வந்து கார் வந்து பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு தான் வந்தோம் நாங்கள் அங்கே பாருங்கள் ஃபோட்டோலாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க சொல்லவே முடியாது சூப்பராக இருந்துச்சு பேக்ரவுண்ட் வியூலாம் அப்புறம் நாங்கள் ரொம்ப முடியலைங்க பாப்பானாலலாம் சரி நம்ம வந்து நேரான ஸ்டெப்ஸில் இறங்கி போனால் கொஞ்சம் லேட்டாகவும் நம்ம நேராக இருக்கிற காருக்கே கீழே வந்து ஒரு குறுக்கு வலி பிடிச்சி நேராக கார் நிறுத்திருக்கற இடத்துக்கே நம்ம வந்து இறங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணோம் அங்கே பாருங்களேன் எப்பயும் வாங்கு வாங்குன்னு ஃபோட்டோ எடுத்து ஐயோ அப்படிதாங்க ஃபோட்டோ எடுத்தோம் அப்படிதாங்க ஃபோட்டோ எடுத்தோம் நான் உங்களுக்கு காமிச்சதெல்லாம் ஒன்று ரெண்டு ஃபோட்டோ தான் அங்கே பாருங்களேன் உருண்டு பிறண்டு எடுத்த ஃபோட்டோவிலங்க இதுவும் ஒன்று நான் தாங்க எடுத்த செம்மையாக இருக்குல்லங்க ஆ அப்புறம் நான் விஷயத்துக்கு வரேன் அப்புறம் நாங்கள் பாவோ அந்த பாப்பா ரொம்ப வேத்து ஊற்றிருச்சு அவளுக்கு முடியல அவள அவளால் அவ்வளோதான் முடியல அவளே தண்ணியை திறந்து திறந்து மூ குடிச்சிட்டாங்க ஓப்பன் பண்ணுறா அவளே குடிக்கிறா மறுபடியும் மூடி வைக்கிறா மறுபடியும் ஓப்பன் பண்ணி குடிக்கிறா குடிக்கிறா அப்புறம் நான் விஷயத்துக்கு வரேங்க நாங்கள் என்ன பண்ணோம் கீழே வந்து இறங்கி போயிட்டோங்க கார் இருக்க இடத்துக்கே போய் கீழே பார்த்தா கார் வந்து ரொம்ப அந்த கண்ணாடி பேக் சீட் கண்ணாடி வந்து உடஞ்சிருச்சு என்னடா இது உடஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங் ஆகிட்டோங்க வந்து அவசர அவசரமாக உள்ளே போய் என்ன ஏதாவது இருக்கா இல்லையான்னு பார்த்தா ஹேண்ட் பேக்கை காணோங்க நாங்கள் இத்தனைக்கும் டேப் வச்சுருந்தோம் கேமரா வச்சுருந்தோம் மெயினாக வந்து ஹேண்ட் பேக் மட்டும் காணோம் வந்து அங்கே வந்து ஆக்சுவலாக எழுதியே போட்டிருக்காங்க லாக்கு டேக்கு அதெல்லாம் நாங்க படிச்சவங்க இருந்தாலும் நாங்க வந்து பெருசா ஒரு இதுவா எடுத்துக்கல ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு அப்படியே உள்ள வந்து ஹேண்ட்பேக் என்ன இருக்குமோ அதான் இருந்துச்சு கார்டு டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் வந்து பிளாக் பண்ணியாச்சு எல்லாம் இதாயிடுச்சு அதெல்லாம் விஷயம் இல்லைங்க இந்த மாதிரி ஒன்று வந்து புதுசு நாங்க வந்து இத பார்த்தது வந்து நாங்க புதுசு இந்த மாதிரி கூட இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சுங்க அப்புறம் அந்த ட்ரையல்லே அப்படியே நடந்து போனா அப்படிதாங்க எல்லா பக்கமும் ஒரே கண்ணாடி கண்ணாடியாக இந்த இடத்துல இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது இது மாதிரி நிறைய பேர் அவங்களோட வந்து அவங்களோட பர்ஸ்னல் பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் வந்து இழந்திருக்காங்க எங்களுக்கு எப்படி அது தெரிய வந்துச்சுன்னா நாங்கள் வந்து ரிவ்யூஸ்லாம் படிக்காமலே போயிட்டோங்க நம்பர் ஒன் அது படிச்சிருந்தால் நாங்கள் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கவே மாட்டோம் அப்புறம் அவங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி நிறையா படித்தவங்க நிறைய விஷயம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் வந்து கார் நிறுத்துறதுல முதக்கொண்டு நீங்கள் என்ன எடுக்கிறீங்க என்ன எடுக்காமல் போகிறீங்க போயிட்டிங்களா நீங்கள் இந்த பக்கம் போனதுக்கப்புறமே அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்லாம் நிறைய ரிவ்யூஸ் படித்தவங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஹேண்ட்பேக் வந்து அக்காவோட ஹேண்ட்பேக்கு டேபு கேமராலாம் இருந்துச்சு டேப் கேமராலாம் கூட எடுக்கல அவங்களுக்கு தேவை வந்து மணி அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணத்தினால ஹேண்ட்பேக் மட்டும் போயிடுச்சு ஹேண்ட்பேக்கில் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை இருந்தாலும் நமக்கு வந்து அதை ஏற்றுக்கவே முடியலைங்க தாங்கவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி நாங்கள் இன்னும் இந்த மாதிரி வெளியே வந்து சொல்லும் போது எல்லாரும் சொன்னாங்க நல்ல வேலை நீங்க வந்து அவங்க எடுக்கும் போது நீங்க வந்து அவங்க கண்ணில் படலை நம்ம வந்து எப்படிங்க நம்மளால நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்மளோட பொருள் ஒண்ணு போகுது அப்படின்னா நம்மளால அது எமோஷன் கண்ட்ரோலே பண்ண முடியாது இல்லைங்க நம்ம போய் ஃபைட் பண்ண பார்ப்போம் நம்ம போய் அவங்க ஹேண்ட்பேக் வந்து நம்ம புடுங்குறதுக்கு பார்ப்போம் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லைங்க நல்ல வேலைங்க அந்த மாதிரி எதுவும் நடக்கல அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நமக்கு வேறு மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிருக்கும் தேங்க் காட் இதோட போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறதாங்க தான் நல்லது அப்புறம் அப்புறம் இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் நான் அண்ணா கிட்டேருந்து ஐ மீன் அக்காவோட ஹஸ்பண்ட் அவங்க இருந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் யாராவது கண்ணை காமிச்சாங்கன்னா நம்ம என்னங்க பண்ணுவோம் சண்டை போட முடியுமா கண்டிப்பாக அது பண்ணவே கூடாதுன்னு சொன்னாங்கங்க என்ன வேணுமோ எடுத்துக்கோ கையில் இருக்கிறது கழுத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம வந்து என்னை ஆளை விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடணுங்க இந்த ஒரு விஷயம் வந்து நான் கற்றுக்கிட்டேங்க நமக்கு உயிர் தாங்க முக்கியம் நமக்கு பொருளாங்க முக்கியம் அப்புறம் இன்னொரு விஷயங்க சொல்லியே ஆகணும் அண்ணா கிட்ட வந்து அவங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து வருத்தப்படுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கணுங்க இப்போ வந்து நம்ம ஒரு பொருளையோ ஒரு இதுவையோ ஏதோ ஒன்று நம்மளால் திரும்ப அதை பார்க்கவே முடியாது இனிமேல் என்ன பண்ணாலும் அதை பார்க்கவே முடியாது திரும்ப அதை சம்பாதிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து வருத்தப்படணும் அழுவலாம் தேம்பலாம் நாள் ஃபுல்லாக உட்காந்துருக்கலாம் சாப்பிடாமல் இருக்கலாம் அந்த மாதிரி விஷயம் விஷயத்துக்கு மட்டும் பண்ணாது அது தேங்க் கார்டு இதோட போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சுக்கணுங்க அப்படி இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க அவங்க சொன்னதுலேயே அப்புறம் அவ்வளோதாங்க ஒரு டூ ஹார்ஸ் டூ அண்ட் ஆஃப் ஹார்ஸ்லேயே மறுபடியும் ரெசார்ட்டுக்கே திரும்பி வந்தாச்சு அப்புறம் இவங்களும் அண்ணாவும் போய் ரெண்டலில் போய் காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்க நாங்களாம் வீட்டிலேயே கவலைப்பட்டு உட்காந்துருந்தவங்க அப்போவே இங்கே போலீஸ் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணி எல்லா வேலையும் அப்போவே முடிஞ்சிருச்சு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுங்க உட்காந்து உட்காந்து யோசிக்க யோசிக்க ஹேண்ட் பேக்கில் இது இருந்துச்சு அடுத்து இன்னொன்று இருந்துச்சு அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு இருந்துச்சு அதனால் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இன்ன வரைக்கும் எங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல நம்ம மேலே தப்பு எப்போ இருந்தாலும் நம்மளும் கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம் இருந்திருந்தாலும் அதை ஏத்துக்கவே முடியல நம்மளால அடுத்து எங்க போனோம் என்ன பண்ணோங்கிறத அடுத்த வீடியோவில பார்க்கலாங்க அவ்வளோதாங்க விஷயம் இன்னைக்கு ரொம்ப நன்றிங்க பார்த்ததுக்கு ஒரு லைக்கை போடுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றிங்க